வணக்கம் நண்பா. தொடக்க கல்வியில் மாணவர்களுடைய சேர்க்கை மிகப்பெரிய சரிவு. இதனால் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதில் மிகப்பெரிய சிரமம் ஏற்பட்டுள்ளது. இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம். இதனால் 1ஆம் வகுப்பு சேர்க்கை 100,000-க்கும் அதிகமாக பள்ளிக்கல்வித்துறையில் தனியார் பள்ளிகளில் நடக்க வாய்ப்புள்ளது. இதன் மூலம் பிற்காலங்களில் அரசு பள்ளிகளினுடைய மாணவர் எண்ணிக்கை மிகப்பெரிய சரிவை சந்திக்கப் போகிறது. தனியார் பள்ளிகளில் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக நேற்று அவர்கள் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது, இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009 அனைத்து மாவட்டங்களில், கோவை திருப்பூர் மாவட்டம் நாம் படித்தாலும் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்பட்டு வரும் அனைத்து சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினர் குழந்தைகளுக்கு அவர்கள் சார்ந்த பகுதிகளில் அருகில் சுமார் 1 கிலோமீட்டர் நுழைவு நிலை வகுப்புகளில் எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்பு குறைந்தபட்சம் 25% இடஒதுக்கீட்டின்படி சேர்க்கை வழங்கிட பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி 2021-22 கல்வியாண்டுக்கு தமிழ்நாடு அரசு கல்வித்துறையின் இணையதளத்தில் rte.tnschools.gov.in வரும் ஜூலை 5ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பம் அளிக்கும் பெற்றோர் தங்கள் வீடுகளின் அருகில் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பள்ளியில் எல்கேஜி அல்லது 1ஆம் வகுப்பு எது நுழைவு நிலையோ அந்த வகுப்புக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அந்தந்த பள்ளிகளில் விண்ணப்பங்கள் ஏதேனும் பெறப்பட்டால் பெற்றோர்களுக்கு ஒப்புகை சீட்டு தவறாது வழங்க வேண்டும். முதன்மை கல்வி அலுவலகம் அல்லது மாவட்ட கல்வி அலுவலகங்கள் அல்லது வட்டார கல்வி அலுவலகங்கள் அல்லது அனைவருக்கும் கல்வி இயக்க வட்டார வளமைய அலுவலகங்களிலும் விண்ணப்பங்களை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். நிர்ணயிக்கப்பட்ட இடங்களை விட அதிகமான விண்ணப்பங்கள் பெறப்பட்டால் குழுக்கள் முறையில் விண்ணப்பங்கள் தேர்வு செய்யப்படும். ஒரு புகைப்படம், பிறப்புச் சான்று அல்லது பிறப்புச் சான்றிதழுக்கான பிற ஆவணம், இருப்பிடச் சான்று, வருமானச் சான்று, வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினரின் முன்னுரிமை கோரும் நபர்கள், உரிய அலுவலரிடமிருந்து பெறப்பட்ட நிரந்தர ஆவணங்களின் நகல், ஜாதி சான்றிதழ் ஆகிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்க வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. 100,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தொடக்க பள்ளியில் தனியார் பள்ளிகளில் சேர்வதால் ஆசிரியர் பணி கனவில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகத்தான் இந்த செய்தி உள்ளது. இதுபோன்ற பள்ளிக்கல்வித்துறை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பா.